ஓம் சாந்தி. 10/5/2021. சுயம் பகவான் அந்த ஒளிப்புள்ளியானவர் நமக்கு படித்து சொல்லி தந்துட்டு இருக்கார். ஆத்மாவாகிய நமக்கு படித்து சொல்லி தந்துட்டு இருக்கார். நம்ம ராஜயோகத்தை படிச்சுட்டு இருக்கோம். இதே போதையில மகிழ்ச்சியில இருக்கணும். நம்ம ஆத்மாவா இருக்கோம். பரந்தாமத்திலிருந்து நம்ம அப்பா ஒளிப்புள்ளியானவர் வந்து நமக்கு படிப்பு சொல்லி தந்துட்டு இருக்கார். ஆத்மா படிச்சுட்டு இருக்கார். நம்ம படிக்கிற இந்த படிப்போட சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா, இந்த படிப்பை வந்து நீண்ட காலமா படிச்சுட்டு இருக்கிறவங்களை விட புதிய குழந்தைகள் வந்து வேகமா முன்னேறி போலாம். 3 மாத குழந்தையா இருந்தாலும் புத்தி கூர்மை நல்லா இருந்து தீவிரமா முயற்சி பண்ணினாங்க அப்படின்னா பழையவர்களை விட முன்னேறி போலாம். இது வந்து ரொம்ப சிறப்புத்தன்மை. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் இருக்கிற குழந்தை விட ஒரு 3 மாதம் வர்ற குழந்தை வந்து நல்லா படிக்குது அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சிறப்புத்தன்மை. ஆனா அந்த அளவுக்கு புத்தி கூர்மையா இருக்கணும். அப்படிப்பட்ட குழந்தையா இருந்தா எல்லார விட முன்னேறி போக முடியும். நீங்கள் எதுவரை முயற்சி செய்ய வேண்டும்? முழுமையாக தேர்ச்சி அடையாதவரை. அப்பா சொல்ற ஒவ்வொரு ஸ்ரீமத்திலையுமே முழுமையா தேர்ச்சி அடையாத வரைக்கும், காலையில அமிர்த வேலை எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம குளிக்கிறது, உணவு தூய்மை, நம்ம சமைக்கிறது, சாப்பிடுறது, நம்ம யோகா பண்றது, நம்ம படிக்கிறது, மத்தவங்களுக்கு சேவை பண்றது, இப்படி முழு கணக்கு வழக்கம் இரவு அப்பாட்ட கணக்கு ஒப்படைக்கிற வரைக்கும், அவர் மடியில நம்ம தூங்குற வரைக்கும். ஆனா முழுசா எல்லாமே இதுல எல்லாமே முழுமையா தேர்ச்சி அடையாத வரைக்கும், கர்மாதி நிலையை அடையாத வரைக்கும், இந்த உடல்ல இருந்து காரியங்கள் செஞ்சாலும் இந்த உடல் உணர்வுக்கு கட்டுப்படக்கூடாது. நம்ம ஆத்மா வந்து கருவியா இருக்குது. பாபா மூலியமா இந்த கர்மேந்திரியங்களை வேலை செய்ய வைக்கணும். அதான் கர்மம் செஞ்சாலும் அந்த கர்மத்தோட எந்த பாதிப்பும் இல்லாத நிலை. அந்த நிலைய அடையிற வரைக்கும் கணக்கு வழக்கு முடியாத வரை, நம்ம தினசரி கணக்கு வழக்கு அப்பா கொடுக்க சொல்றாரு. யோகா பண்ணி நினைவு பண்ணி நம்ம விக்ரமங்கள் எல்லாமே அழிக்கணும். நம்ம பாவ கணக்கு எல்லாமே அழிக்கணும். அப்பா சொல்றபடி ஞான ரத்னத்தை தாரண பண்ணணும், சேவை பண்ணணும். நம்ம புண்ணிய கணக்கு எல்லாமே அதிகப்படுத்திக்கணும். அது முடியாதவரை நம்ம முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கணும். இந்த காரியங்கள் எப்ப நடக்குதோ அப்பதான் வந்து நம்ம முழுமை அடைய முடியும். அது வரைக்கும் நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். நமக்கு கிடைச்சிருக்கிறது வைரம் போன்ற விலைமதிப்பற்ற வாழ்க்கை. நம்ம புத்தி வீணான கீழானதுல போறதில்ல, உயர்வான வைரம் போல போயிட்டு இருக்கு. பிரகாசமா ஜொலிப்ப கொடுத்துட்டு இருக்கு. ஒரு பொருள் வந்து நம்ம வாங்க போறப்ப அந்த பொருளை வந்து எப்படி பார்த்து வாங்குறோம், நம்பர் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. அது அழியக்கூடிய பொருள். இந்த தேகம் கூட அழியக்கூடியது. ஆனா அழியாதது நம்ம ஆத்மா. அப்படிப்பட்ட ஆத்மாக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சக்திகள் வந்து வைரம் போல பிரகாசமா இருக்கணும். அப்படிப்பட்ட சக்திகளை கொடுக்கணும். அதுக்கு அப்பா தொடர்புல இருக்கணும், சங்கம யுகத்தில் இருக்கணும், இந்த படிப்பு படிச்சுட்டே இருக்கணும். இந்த வைரம் போன்ற விலைமதிப்பற்ற வாழ்க்கையை வைரம் போலதான் நம்ம பயன்படுத்தணும். சோழிக்கு பின்னால போய் இழக்க கூடாது. மத்த சோழிகள் போலதான் எல்லாரோட ஆத்மாவும் இருக்குது. அப்பா கிடைக்கிறதுக்கு முன்னால நம்ம ஆத்மா சோழி போலதான் இருந்துச்சு. அதனால இப்ப நம்ம வைரம் ஆகணும் அப்படின்னா அப்பா தொடர்புல வரணும். நம்மள மாதிரியே கலியுகத்தில் இருக்கிற சோழி போல புத்தி உள்ளவங்க கூட போய் அவங்க கூட அதிக நேரம் இருக்கிறது, வீண் விஷயத்துல போறது, இப்படி போய் இழக்க கூடாது. மரணம் எதிரில் நிற்கிறது. இது வந்து ரொம்ப அனுபவம் இப்ப நம்ம பண்ண முடியும். உடல் நோய், இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரி வியாதிகளா வர்றப்ப வந்து உணர முடியாத மனிதர்கள் கூட உணருவாங்க மரணம் நமக்கு வரப்போகுதுன்னு.
அப்பேற்பட்ட மரணம் எதிரில் இருக்குது. அதனால நம்முடைய அனைத்தையும் ஆன்மீக தேவையில் பயன்படுத்த வேண்டும். அனைத்தையும்னா பணம் இல்ல, பணம் இருக்கிறவங்க பணத்தை பண்ணலாம், குணம் இருக்கிறவங்க குணத்தை ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்தலாம், நமக்கு நேரம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தை ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்தலாம், அப்பாவோட நினைவுல இருக்கலாம். இதான் அதிகமா எல்லாராலையுமே பண்ண முடியும். அப்பாவை நினைக்கிறக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே செலவு பண்ணணும் கொடுக்கணும் இல்ல, இருந்த இடத்துல இருந்து நினைவு பண்ணலாம். இத கூட நம்ம பண்ணலாம். படிப்பு மற்றும் படிக்க வைப்பவரிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். இந்த படிப்பு மேல அன்பு இருக்கணும். இந்த படிப்புங்கிறது நேரடியா அப்பா நம்ம கூட பேசுறது, அதே மாதிரி படிப்பிக்கிற நம்ம அப்பா மேல அன்பு இருக்கணும். இந்த ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கணும். எந்த அளவு அப்பா மேல அன்பு இருக்கணும் அப்படின்னா, மத்த யாருக்கிட்டே நம்ம புத்தி போகக்கூடாது, அந்த அளவுக்கு அப்பாட்ட அன்பு இருக்கணும். அப்பா வந்து எதுக்காக வந்திருக்காரு, நமக்கு படிப்பு சொல்லி தர்றதுக்காக வந்திருக்காரு. இதே மகிழ்ச்சியில வந்து நம்ம இருக்கணும். அதிகாரத்தன்மையோட நினைவு மூலமா அனைத்து சக்திகளையும் அனுபவம் செய்யக்கூடிய பிராப்திகளின் சுரூபமா நம்ம ஆகணும். ஒருவேளை நம்ம புத்தியோட தொடர்பு எப்பவுமே ஒரு பாபாட்ட மட்டும் இணைந்திருந்துதான் அனைத்து சக்திகள் என்ற ஆஸ்தியை உரிமையோடு அடையலாம். ஒரே அப்பாதான் எனக்கு, நான் அவரோட குழந்தை அப்படின்னு நினைக்கிறப்போ அவரோட எல்லா சொத்து நமக்கு தான் வரும். இப்ப லௌலீகத்துல கூட நம்ம அப்பா கிட்ட ஏதாவது வீடு, தோட்டம், கார், பங்களா, மத்த என்னென்ன ஆஸ்தி, கம்பெனி, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அவரோட குழந்தைக்கு தான் போகுது. இதை யாரும் சொல்ல வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு தெரியுது. அந்த மாதிரி இறைவனுக்கு நம்ம குழந்தைகள் அப்படின்னா சொர்க்க ராஜ்யம் நமக்கு தானே. அவரோட ராஜ்யம் யாருக்கு போகும், அவரோட குழந்தைகளுக்கு தானே போகும். இது எவ்வளவு ஈஸியா நம்ம அனுபவம் பண்ணலாம். அவரோட பிராப்தி எல்லாமே நமக்கு தான், அவரோட குணங்கள் சக்திகள் எல்லாமே நமக்கு தான், அதை நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இப்ப தூய்மை அப்பா கொடுத்தாரு அப்படின்னா அந்த தூய்மை நம்மளாக தான் எடுத்துக்கணும், இருக்குது ஆனா அதை எடுத்துக்க தெரியல. இது ஏன் அப்படின்னா அவரோட குழந்தைங்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறது இல்ல, அதனாலதான் அந்த அனுபவம் வர்றதில்ல. நம்ம புத்தி வந்து நம்ம அப்பாட்டையே இருக்கணும், இணைந்த சுரூபமா இருக்கணும். யார் வந்து உரிமைன்னு புரிஞ்சு கொண்டு காரியம் செய்யறாங்களோ அவர்கள் ஒரு பொழுதும் வார்த்தைகளில் மற்றும் எண்ணத்தில் கூட யாசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பகவானே கிடைச்சிட்டாங்க, பகவானோட பிராப்தி எல்லாமே கிடைச்சிருக்குது அப்படின்னா அவங்க எதுக்காக எதையும் யாசிக்க வேண்டியதே இல்லை, எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த அதிகாரத்தன்மையோட நினைவுதான் அனைத்து சக்திகளையும் பிராப்தியாக நமக்கு அனுபவம் செய்ய வைக்குது. அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லா சக்திகளும் நம்முடைய பிறப்புரிமை என்ற நசாவில் இருக்கணும். நம்ம சங்கம யுகத்துல உடல்ல இருந்து விடுபட்டு ஆத்மாவா பிறப்பெடுத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம பிறப்புரிமை அத நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அதிகார தன்மையோடு இருந்தோம் அப்படின்னா அடிமைத்தனம் எல்லாமே வந்து முடிஞ்சு போயிரும். நம்ம சுயத்தின் கூடவே, நம்ம மாற்றத்து கூடவே இயற்கையும் சேர்த்து நம்ம மாற்றம் செய்யணும். அதாவது நம்ம தூய்மையாகிறது கூடவே இயற்கையும் சேர்த்து நம்ம தூய்மையாக்கணும் அப்படின்னா சம்பூர்ண பற்றற்றவர் ஆகணும். இப்படி 16 கலையும் 16 குணங்களும் நிறைந்த சம்பூர்ண ஆத்மாகிறோம். இந்த மாதிரி சம்பூர்ணமா பற்றற்றவர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளும் தூய்மையாகலாம், நம்ம சக்தி வந்து இயற்கையும் தூய்மைப்படுத்தும். ஓம் சாந்தி.